மக்கள் நீதிமன்றத்தின் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் தமிழகத்தை சீரமைக்க வந்த விடிவெள்ளி மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களே அவரோடு மூன்றாண்டுகளாக இணைந்து இந்த கட்சியை கட்டிய அதனுடைய துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே பிற நிர்வாகிகளே சக தோழமை கட்சியினரே குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே எனக்கு முன்னாலே பேசிய ஷெரீப் அவர்கள் இஸ்லாமிய கட்சியின் சார்பாக தனக்கு 10 இடங்கள் வழங்கியது குறித்து மிகவும் பெருமையாக சொன்னார்கள் நம்முடைய இஸ்லாமிய கட்சிகளுக்கு புரியாததும் நம்முடைய ஷெரீப்புக்கு புரிந்ததும் பி டீம் என்பது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால் வாஜ்பாய் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் ஜெயலலிதா வாஜ்பாயோடு இணக்கமாக இருந்தார் பிறகு ஜெயலலிதா வாஜ்பாயை விட்டு வந்த பிறகு அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது என்று கருணாநிதி உள்ளே நுழைந்தார் அவருடைய மருமகனை மந்திரியாக்கினார் அவர் சாவு படுக்கையில் 1.5 ஆண்டு காலம் இருந்தபோதும் கூட கடைசி நேர வரையிலும் அந்த மந்திரி பதவியை அனுபவித்துவிட்டு அதற்கு பிறகு அவர் காங்கிரஸுக்கு மாறினார் ஆகவே சொல்கிறேன் மீண்டும் எடப்பாடி அந்த இடத்தை காலி செய்தால் அந்த இடத்துக்கு ஸ்டாலின் விரைவார் 38 பேரை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு 7 மந்திரி பதவியாவது கொடுங்கள் 2G நாங்கள் ஒரு வழி செய்து விட்டோம் இப்பொழுது 5G வரையிலும் வந்து விட்டது அதற்கு தோதான ஆள் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறது மீண்டும் ஒரு 170,000 கோடி அல்ல 270,000 கோடியை கொள்ளையடித்து இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் மீது கோபப்பட்டு குடியுரிமை சட்டத்தை நீ உன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் சேர்க்கவில்லையே எங்களுடைய காவலனாக உன்னை நாங்கள் கருதினோமே சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்கின்ற படுமோசமான மோடியினுடைய சட்டத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி நீ என்று கருதித்தானே நாங்கள் உன்னை ஆதரித்தோம் ஆனால் உன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் எங்களை பற்றி அல்லவா கூடுதலாக பேசியிருக்க வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒருவன் இந்துவாக இருந்தால் பார்சியாக இருந்தால் கிறிஸ்துவனாக இருந்தால் வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்தியாவில் குடியுரிமை உண்டு ஆனால் அவன் இஸ்லாமியனாக இருந்தால் இந்தியாவில் குடியுரிமை கிடையாது என்கின்ற மோசமான சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் போட்டார்கள் அந்த சட்டம் இன்றைக்கு அரசியல் சாசனத்தில் ஏறியிருக்கிறது நான் கேட்கிறேன் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவனுக்கு யாராக இருந்தாலும் மத அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் அவனுக்கு ஏன் நீ அந்த இடத்தை கொடுக்கவில்லை என்று கேட்டால் நம்முடைய அமித்ஷா சொன்னார் இஸ்லாமிய நாட்டிலிருந்து இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டு வரமாட்டான் இந்து தான் பாதிக்கப்பட்டு வருவான் ஆகவே இந்து என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் பாகிஸ்தான் பாதித்து வங்காள தேசத்திலிருந்து இந்த நாட்டிற்கு கோடிக்கணக்கான பேர் படையெடுத்து வந்தார்களே அவர்களெல்லாம் இந்துக்களா முஸ்லீம்களா ஆகவே ஒரு முஸ்லீமால் முஸ்லீம் பாதிக்க மாட்டான் என்பது வரலாறு இல்லையே பாகிஸ்தானால் பாதிக்கப்பட்ட வங்கதேச முஸ்லீம் முஸ்லீம் தானே அவன் 1 கோடி பேர் இந்தியாவிற்கு வந்தார்களே அவர்கள் பல பேர் தானே அசாமிலே தங்கிவிட்டார்கள் ஆகவே நான் கேட்கிறேன் நீ ஒரு குடியுரிமையை வழங்குகின்ற போது மத அடிப்படையில் ஒரு குடியுரிமையை வழங்குவாயேயானால் இது எந்த விதத்திலே ஒரு சிறந்த ஆட்சிக்கு அடையாளமாக இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன் ஆகவே இந்த குடியுரிமை சட்டம் பற்றி நீ உங்களை அரசியல் கொள்கை பிரகடனத்தில் வெளியிடவில்லை என்று முஸ்லீம்கள் கோபப்பட்டார்கள் என்ற உடனே துணை அறிக்கை வெளியிடுகிறார் நம்முடைய ஸ்டாலின் அதிலே சொல்லுகிறார் நான் சட்டமன்றத்தில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போடுவேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் உனக்கு முதலிலே அவர்களை பற்றி ஞாபகம் இல்லை அவர்கள் கோபப்பட்ட பிறகு ஞாபகம் வருகிறது வந்த பிறகு அதற்கு தீர்வு என்னவாம் இவர் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போடுவாராம் போட்டால் அந்த குடியுரிமை சட்டம் மைய அரசு போட்ட சட்டம் இல்லாமல் தகர்ந்து விடுமா என்று கேட்கிறேன் அரசியல் சட்டம் பற்றி ஞானத்தோடு தான் நீங்கள் முதலமைச்சராக விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டில் மைய அரசின் சட்டத்தை எதிர்த்து ஒரு சட்டம் நீங்கள் போடுவீர்களே ஆனால் அந்த சட்டம் மைய அரசின் சட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியுமா நீட் தேர்வை எதிர்க்கிறாயே எப்படி எதிர்க்கிறாய் நீ எந்த விதத்திலே அதற்கு ஈடு செய்வாய் என்று கேட்ட போதும் அவர் சொன்னார் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அதற்கு ஒரு தீர்மானம் போடுவேன் என்று நீட் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நீ தீர்மானம் போட்டால் மைய அரசின் சட்டத்தை ரத்து செய்துவிட முடியுமா
நாமும் மைய அரசும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சட்டம் போட்டால் மைய அரசின் சட்டம் தான் நிற்கும். நம்முடைய கல்வியை மைய அரசுக்கு கொண்டு போனார்கள், நம்முடைய விவசாயத்தை மைய அரசுக்கு கொண்டு போனார்கள், நம்முடைய மருத்துவத்தை மைய அரசுக்கு கொண்டு போனார்கள். இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சொந்த உரிமைகள். இவற்றையெல்லாம் கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மைய அரசின் சட்டத்திற்கு கொண்டு போனதின் மூலம் நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு தழுவி கொடுப்பதற்காக சொல்கிறார், நான் தீர்மானம் போடுகிறேன் என்று. நீ தீர்மானம் போட்டால் இந்த சட்டம் ரத்தாகி விடுமா என்று நான் கேட்கின்றேன். இந்தியா முழுவதும் 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை உன்னிடம் கொடுத்தார்கள், அந்த பாராளுமன்றத்தில் இது குறித்து என்ன பேசினாய்? மதம் இந்த நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடாது. ஆறுமுகசாமிக்கு மதம் இருக்கலாம், அப்துல்லாவுக்கு மதம் இருக்கலாம், ஆல்பர்ட்டுக்கு மதம் இருக்கலாம், அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அரசு என்பது எல்லா மக்களுக்கும் உரியது. இன்னும் சொன்னால் எந்த அரசு சிறந்த அரசு என்று சொன்னால், எந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு அதிக சலுகைகளை கொடுத்திருக்கிறதோ அந்த அரசு தான் சிறந்த அரசு. நீ ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறாய், அதற்கு பாரதம் என்று சொல்கிறாய். ஒரு மொழிதான் ஆள வேண்டும் என்று சொல்கிறாய், அதற்கு இந்தி என்று பெயர் சொல்கிறாய். ஒரு தலைவன் தான் நாட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய், அதற்கு மோடி என்று சொல்கிறாய். ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு இந்து ராஷ்டிராவாக ஆகிவிடக் கூடாது என்று காந்தி கருதினார், நேரு கருதினார். இப்பொழுது இதை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு கமல்ஹாசன் தான் இருக்கிறார். அவர் நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில், என்னுடைய ரெண்டு மகள்களும் பள்ளிக்கூடத்தில் சேருகின்ற போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய விண்ணப்பத்தில் ஜாதி என்கின்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் நான் எதையும் பதிவு செய்யவில்லை. அதற்கு பிறகு எனக்கு ஜாதி கிடையாது. அதற்கு பிறகு மதம் என்று ஒரு காலம் இருந்தது, அதிலும் நான் பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் எனக்கு மதம் கிடையாது. ஒரு மனிதன் இந்திய தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களில் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது என்று ஊக்கத்தோடு சொல்ல தெரிந்த தலைவன் கமலஹாசன் என்று நீங்கள் நினையுங்கள். ஸ்டாலினிடம் கேட்டால் திமுகவில் 90 பேர் இந்துக்கள் தான் என்று சொல்கிறார். திடீரென்று இந்துவாகி விடுகிறார். வாக்களிக்க வேண்டும் மக்கள் இருக்கின்ற நிலை வருகிற போது திடீரென்று இந்துவாகி விடுகிறார். அப்புறம் சொல்கிறார், நாங்கள் ஒன்றும் கடவுளுக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை, நாங்கள் கடவுளுக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை, என்னுடைய மனைவி காலை பூஜைக்கும் செல்கிறார், அர்த்த ஜாம பூஜையும் செல்கிறார் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், பெரியார் தன் சமாதியில் என்ன பாடுபட்டிருப்பார்? தடியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விடுவாரோ என்று நினைத்தேன். வீரமணி அதை பூட்டி வைத்திருக்கிறார். கேவலமாக இருக்கிறது. அரசியலில் தேர்தலுக்கு வருகிற போது ஒரு பேச்சு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது என்று தேர்தல் களத்திலே சொல்ல முடிந்த ஒரு மனிதன் எல்லா மனிதனுக்கும் பொதுவானவன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், எந்த அடிப்படையிலும் அவருக்கு மதம் கிடையாது, அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதை சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. உள்குவார் உள்கிற்றெல்லாம் உள்ளிருந்து அறிதி என்று வெல்கினேன் வெல்கினானும் விநாயகர் சிரித்திட்டேனே என்கின்ற நாவுக்கரசர் பாடலில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை உடைய நானும் கடவுள் நம்பிக்கையற்ற கமலஹாசனும் இந்த மையத்தில் இணைந்து செயல்பட முடியும். கடவுள் நம்பிக்கை இருப்பது முக்கியமல்ல, இல்லாமல் போவது முக்கியமல்ல. 1.5 லட்சம் கோடியை இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்பது என்பதுதான் முக்கியம். 60-70 கோடி அரசியலுக்கு சம்பளமாக போகிறது சிப்பந்திகளுக்கு. அதற்கு பிறகு 25,000 கோடி வட்டியாக போகிறது. அதற்கு பின்னால் 40-50,000 கோடியை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதுவும் கள்ளுக்கடை மூலம் 40,000 கோடி வருகிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் பெட்ரோல் மூலம் வருகிறது. இதை வைத்துக் கொண்டு இவர்கள் இலவசங்களை வழங்குகிறார்களே தவிர, மிக்சி கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், இது கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர, மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அவர்களிடம் இல்லை. நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் எல்லா மக்களையும் விட்டுவிட்டு இல்லத்தரசிகளிடம் போனார், கள்ளுக்கடைகளை திறந்து வைத்து 40-50 காலமாக பாழாக்கி விட்டார்களே, அவர்கள் குடித்து விட்டு கொண்டு பெறுகின்ற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில்லையே, வீடே அடையாளம் தெரிந்து அவர்களால் வர முடியவில்லையே, இத்தகைய நிலையில் அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று இவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே, வீட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் எங்களுடைய அரசு வந்தால் ஊதியமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கும் என்று சொன்னார். இவர் சொன்னவுடன், என்னடா இப்படி ஒன்றை நாம் கண்டுபிடிக்க தவறிவிட்டோமே என்று சொல்லி ஸ்டாலின் உடனே 1,000 ரூபாய் நான் கொடுப்பேன் என்றார். நீ 1,000 என்றால் நான் 1,500, ஏலம் விடுகிறார்கள். ஒன்று சொல்கிறேன், அப்படியானால் என்ன தெரிகிறது என்றால், சிந்திக்கக்கூடிய மூளை உங்களுக்கு இல்லை.
நீங்கள் எங்கேயோ வடநாட்டில் இருந்துகிற ஒருவனை கொண்டு வந்துதானே வாடகைக்கு அந்த மூளையை பெற்றுத்தானே கட்சி நடத்துகிறீர்கள். ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் அண்ணாவாலும் பிறராலும் நடத்தப்பட்ட நிலை எல்லாம் போய் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். பல பேர் சொல்லுகிறார்கள், ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆளுகிறார்கள். 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆளுகிறார்கள். ஏன் ஆள வேண்டும்? 1969 தொடங்கிய ஊழல் இன்றைக்கு இவர்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கருணாநிதி தான் இதற்கு தொடக்க விழா நடத்தினார். அவருடைய மகன் அதை தொடர வேண்டும் என்று உரிமை கேட்கிறார். இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள்? திமுக ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சியில் இருந்தால் தொடைக்கறி அதிமுகவுக்கு, எலும்பு கறி திமுகவுக்கு. மீண்டும் திமுக மாறி ஆட்சிக்கு வந்தால் தொடைக்கறி திமுகவுக்கு, எலும்பு கறி அதிமுகவுக்கு. இவர்களுக்கு இடையே அந்த ஒப்பந்தம் உண்டு. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உங்களுடைய சாராயத்தை உற்பத்தி செய்து தருகிறவர்கள் 10 சாராய அதிபர்கள், 5 பேர் திமுககாரர்கள், 5 பேர் அதிமுககாரர்கள். அதிமுக ஆட்சி நடக்கிற போது திமுக சாராய அதிபர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறான். அதுபோல திமுக வந்து விட்டால் அதிமுக காரன் பணம் கொடுப்பான். இவர்கள் இரண்டு பேரும் கொஞ்ச காலம் நீ கொஞ்ச காலம் நான் என்று அவர்களுக்குள் எந்த திமுக எம்எல்ஏ இந்த அரசை கவிழ்ப்பதற்கு முயன்றானா? எடப்பாடி முதலில் அவன் கையில் பசையை தடவி விட்டு பிறகு நம்முடைய எம்எல்ஏ கையில் பசையை தடவு என்பதுதான் அவருடைய கொள்கை. எடப்பாடி இவ்வளவு நீண்ட அரசால் முடிந்ததற்கு காரணமே திமுக எம்எல்ஏக்களை கையில் வைத்துக் கொண்டுதான் அவர் அதை செய்ய முடிந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம், அதிமுக கடுக்கனை கழுதி தந்து விட்டு வேறு வேலை பார் என்று சொல்வான். திமுக காரன் காதோடு கடுக்கனை எடுத்துக்கொண்டு போயிடுவான். இவர்கள் இரண்டு பேரும் நீ இவ்வளவு காலம் நாடாள வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த நிலையில் இருந்து தமிழ்நாடு மீள்வதற்கு நாம் ஒரு புதிய கட்சியை கமல் தொடங்கி இருக்கிறார். 3 ஆண்டுகள் ஆகிறது, அது பச்சை பிள்ளை. ஆனாலும் கூட இன்றைக்கு ஆங்கில செய்தித்தாள்களில் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய பேட்டி வந்திருக்கிறது. ஒருவேளை திமுகவும் பெரும்பான்மை பெறாமல், அதிமுகவும் பெரும்பான்மை பெறாமல் ஒரு நிலை ஏற்பட்டு உங்களுடைய மையம் கமலஹாசனின் கட்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களை பெற்று உங்களுடைய தயவிலே தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஆங்கில செய்தியாளர் கேட்கிறார். அதுக்கு கமல்ஹாசன் சொல்கிறார், இவர்கள் இரண்டு பேரும் அல்லாமல் வேறு யாராவது ஆட்சி அமைக்க முடியும் என்றால் நான் ஆதரவு கொடுப்பேன். இவர்கள் ரெண்டு பேரும் ஆட்சி அமைப்பதற்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் என்ன நோக்கத்தோடு இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ, எந்த மக்களை இந்த ஊழலில் இருந்து மீட்பதற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ, அவர்களில் ஒருவன் ஆள்வதற்கு நானும் பங்கை பெற்றுக் கொண்டு அந்த ஆசனத்தில் அமர்கின்ற நீசத்தனமான ஆள் நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியான மனம் படைத்த மனிதனை நீங்கள் ஆதரியுங்கள், அவருடைய கட்சியை நீங்கள் ஆதரியுங்கள். 3வது அணி வெற்றி பெறாது என்று சொல்கிறார்கள். திருமாவளவன் சொல்கிறார், 3வது அணி எப்படி வெற்றி பெற முடியும்? அறிவிக்கப்பட்ட உடனே இந்த கட்சியா அந்த கட்சியா என்று மக்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். முடிவு செய்து விடுகிறார்கள். இதில் ஒரு கட்சி தான் வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். 3வது அணி வெற்றி பெற முடியாது என்று அவர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு சொல்கிறேன், 3வது அணியின் மூலம்தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது, ரெண்டு பேரையும் பிளந்து கொண்டு எம்ஜிஆர் தொடங்கிய புதிய கட்சி 3வது அணியாக ஆட்சிக்கு வந்தது. வர முடிந்ததா இல்லையா? 3வதாக ஒரு மனிதன் வந்தால் தானே 2வது மனிதனை அகற்ற முடியும், 1வது மனிதனை அகற்ற முடியும். இவர்கள் ரெண்டு பேருமே தொடர்ந்து ஆள்வதற்கு 12 கட்சிகள் இவர்களுக்கு உடன் கட்சிகளாக, துணை கட்சிகளாக போகின்றன. இது என்ன நியாயம் என்று நான் கேட்கின்றேன். வாக்காளர்கள் 2000-3000 பணம் வாங்கிக் கொள்கிறார்களே, வாக்களிக்கிறார்களே என்று சொல்கிறீர்களே. வாக்காளர்கள் கூட வறுமையில் வாழ்கிறவர்கள், பணத்தை கண்டால் ஆசைப்படுவதில்லை எனக்கு பொருள் தெரிகிறது. ஆனால் துணை கட்சிகள் எல்லாம் 20 கோடி, 10 கோடி, 200 கோடி, 300 கோடி என்று தலைமை கட்சியிடம் பணம் பெறுகின்றவற்றை நீங்கள் நேரடியாக அறிகிறீர்கள். 23 இடம் தாருங்கள், 250 கோடி தாருங்கள் என்று அதிமுகவிடம் பேசுகிறவர்களும், சென்ற தேர்தலிலே பொது உடைமை கட்சியாக இருந்து கொண்டு 25 கோடி ரூபாயை திமுகவிடம் இருந்து பெற்றவர்களும், இந்த ஊழல் பணத்தில் பங்கு பெற்றவர்களே தவிர அது எந்த விதத்திலே ஊழலை ஒழிப்பதற்கு உதவி செய்யும் என்று இந்த துணை கட்சிகள் கருதுகிறார்கள் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். எப்படி நாம் ஊழலை ஒழிக்க முடியும்? அரசியல் கட்சிகள், சிந்தனை உள்ள கட்சிகள், அவையெல்லாம் ஒரு பன் ரொட்டியையும் டீயையும் சாப்பிட்டு விட்டு பிற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த பொது உடைமை கட்சி.
இன்றைக்கு 25 கோடி ரூபாய் பணம் வேண்டும். அவர்களை போல நாங்களும் ஆடம்பரமாக செலவு செய்து வாக்காளர்களுக்கு கொடுத்து அவற்றை நாங்கள் பெற வேண்டும் என்று கருதுகின்ற நிலை வந்து விட்டால் இந்த நாட்டினுடைய அரசியல் சீரடிந்து விட்டதாக பொருள். ஆகவே நான் சொல்லுகிறேன், எந்த காரணத்தாலும் 50 ஆண்டு காலமாக பண்பாட்டை சீரழித்தார்கள், கலாச்சாரத்தை சீரழித்தார்கள், கலையை சீரழித்தார்கள், மொழியை சீரழித்தார்கள், எல்லாவற்றையும் லஞ்சமயமாக ஆக்கினார்கள். இந்த கருணாநிதி, அதற்கு பிறகு நம்முடைய ஸ்டாலின், அதற்கு பிறகு இந்த உதயநிதி, இவர்கள் ஆழ்வதற்காகத்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுத்தாரா, திருப்பூர் குமரன் தடியடிபட்டு செத்தானா, பகவத்சிங் தூக்குக்கு போனாரா, முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் சிறைக்கு போனார்களா, காந்தி தண்டி சத்தியாகிரகத்தை செய்தாரா, ராஜாஜி வேதாலயத்திற்கு உப்படுப்பதற்காக நடந்தாரா, இவர்களெல்லாம் பட்ட பாடு இந்த நாட்டில் பாலாறும் தேனாறு ஓடும் என்று கருதித்தானே செய்தார்கள். இந்த கோவை மாவட்டத்திலே நீங்கள் சி கே சண்முகம் செட்டியார், சண்முகம் செட்டியார் என்கிற நிதியமைச்சரை கொடுத்தீர்கள். சண்முகம் செட்டியார் காங்கிரஸ்ல இல்லை, ஆனாலும் கூட நேரு அவரை அழைத்து கொண்டு போய் நிதியமைச்சராக ஆக்கினார். அவ்வளவு சிறந்த நிதியமைச்சரை நீங்கள் கொடுத்தீர்கள், அவ்வளவு சிறந்த பசுமை புரட்சியை ஏற்படுத்திய சி சுப்பிரமணியத்தை கொடுத்தீர்கள். இன்றைக்கு யாரை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக வானதி சீனிவாசனுக்கு ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நடிகர்கள் பார்க்க வருவார்கள், பிறகு போய்விடுவார்கள் என்று அவர் சொன்னாராம். நான் சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பதற்காக அல்ல, நிலைப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் கேமராவிற்கு முன்னால் நடிக்கின்றவர், மேடைக்கு வருகின்ற போது அந்த நிறைத்த தாடியோடு தான் வருகிறார். ஆனால் சில பேர் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது டோபா முடி வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அரசியலில் நடிக்க அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் நடிப்பை கேமராவோடு விட்டுவிட்டு அரசியலுக்கு மனிதனாக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே சொல்லுகிறேன், முதலில் டிபாசிட் வாங்க முடியுமா என்று வானதி சீனிவாசன் முதலிலே முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த ஊழல் ஆட்சிக்கு 20 பேரும் தோற்பார்கள். 20 பேரும் தோற்று இந்த மோடியினுடைய கட்சி மண்ணோடு மண்ணாக இந்த நிலைமையை இந்த தேர்தலில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மோடியை ஒழிப்பதற்காக நான் கூட்டி சேர்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையே இந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடாது. டார்ச் லைட்டை மறந்து விடாதீர்கள். இந்த நாட்டிற்கு விடிவை தோற்றுவிக்க வருகின்ற மக்கள் நீதி மையத்தை மறந்து விடாதீர்கள். அதனுடைய தலைவர் கமலஹாசனை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.